குணலட்சுமி இன்னைக்கு பெணைய வச்சி ஒரு அட தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இப்பலாம் வந்து சிறுதானியங்களை யாரும் பயன்படுத்துறதே கிடையாது சிறுதானியங்கள்லாம் வந்து அடிக்கடி நாம பயன்படுத்திட்டே இருக்கணும் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நாம அரிசியை விட சிறுதானியங்களை வந்து அடிக்கடி உணவுல நாம பயன்படுத்திட்டு வந்தா அதுல வந்து எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு சுகரும் வந்து நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் இந்த சிறுதானியங்களை வந்து நாம எதுமே வந்து அதல வந்து வெறுமனே சாப்பிடும்போது அது வந்து டேஸ்ட் இருக்காது நமக்கு அதனால வந்து இன்னைக்கு தேனைய வச்சி ஒரு அட தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம தேனை அட தோசை தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தலாம் முதல்ல வந்து இதுதான் வந்து தேனை அரிசி நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க தேனை அரிசி இது வந்து சிறுதானியத்துல ஒரு வகை நிறைய பேர் வந்து சிறுதானியத்தை நாம பயன்படுத்தலாம் ஆனா வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு நமக்கு தெரியாமே அது எப்படி செய்யறதுன்னு புரியல அப்படினு நிறைய பேர் அது வந்து பயன்படுத்த தெரியாம இருப்பீங்க அந்த மாதிரி இருக்குறவங்களுக்கு இப்ப வந்து இந்த மாதிரி தேனை அரிசி வச்சி நாம ஒரு அட தோசை பருப்பு அட தோசை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு மெஷர்மென்ட் சொல்ல போறேன் இதுக்கு வந்து தேனை அரிசி வந்து ரெண்டு அளவு எடுத்து இருக்கறேன் நானு உளுத்தம் பருப்பு வந்து ஒரு அரை கப் எடுத்து இருக்கேன் கடலை பருப்பு அரை கப் எடுத்து இருக்கேன் தோரம் பருப்பு வந்து ஒரு அரை கப் எடுத்து இருக்கேன் பச்சை பருப்பு வந்து ஒரு அரை கப் எடுத்து இருக்கேன் பெருங்காய தூள் வந்து அரைக்கும் போது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே பெருங்காய டப்பாவா இது வந்து நாம வந்து மாவு அரைக்கும் பொழுது இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி இத வந்து மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு அத வந்து அதல போட்டு அரைச்சோம்னா ரொம்ப வாசனையா இருக்கும்ன்றதுக்காக அரை ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து இருக்கேன் அரை ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து இருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி போட்டுக்கலாம்ட்டு ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து இந்த தேனை அரிசியை வந்து நிறைய வந்து இதுல வந்து தூசு இருக்கும் அதனால வந்து இதை வந்து நிறைய ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிடணும் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் போட்டு இந்த நாலு பருப்பும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற விடணும் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் வந்து நாம இதை அரைக்கும் பொழுது கிரைண்டர்ல போட்டு அரைக்கும் பொழுது இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணிட்டு நாம வந்து மிக்சியில பவுடர் பண்ணிட்டு அதையும் போட்டு உப்பு போட்டு நாம சேர்த்து அரைக்க போறோம் வாங்க இப்ப ஊற வச்சிரலாம் அதுக்கப்புறம் மாவு அரைச்சி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்க இந்த வரகரிசிலே வந்து நாம நாலு விதமான பருப்பு போட்டுருக்கோம் கடலை பருப்பு பச்சை பருப்பு உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு நாலு பருப்பு போட்டிருக்கோம் அதுலேயே வந்து மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் இதுலேயே எல்லாம் போட்டிருக்கிறதால சூப்பராக நல்லா இந்த மாவே சூப்பராக ஸ்மெல்லாக இருக்குது பாருங்கங்க இந்த வரகரிசி வந்து எந்த டேஸ்ட்டுமே இருக்காது வரகரிசி தெனை சாமையெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த டேஸ்ட்டுமே இருக்காது அதனால் வந்து இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம மாவு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தோசையாக ஊற்றி சாப்பிடும்பொழுது உடம்புக்கும் ஹெல்தி இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இதை எப்படி தோசை ஊற்றலான்னு பார்க்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு முதல்ல வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன் தோசைக்கல் இப்போ வந்து நல்லா சூடாயிருச்சு வாங்க இப்போ அதை தோசையாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தோசை வந்து நாம காலையில் வந்து ஒரு ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டாலும் மத்தியானம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து பருப்புலாம் போட்டிருக்கோம் அதனால் வந்து எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்கிறதால நம்மளுக்கு இது வந்து சாப்பிட்டா மத்தியானம் வரைக்கும் நல்லா தாங்கும் நம்மளுக்கு சுத்தூரம் நாம் எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க ஒரு பக்கத்தில் நல்லா செவந்து வந்துருச்சு இன்னொரு பக்கத்தில் திருப்பி விட்டுக்கலாம் இதுலேயே வந்து எல்லாமே இருக்கிறதால நாம் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நாம் சட்னிங்களோட இதை வந்து சாப்பிட்லாம் மறுபடியும் சுத்தூரம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா எப்படி செவந்து வந்திருக்கு பாருங்கங்க ப்ரௌனாக இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க
சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட தென அடை தோசை வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட தென அடை இது வந்து அப்படியே வெறுமனே சாப்பிறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுலயே வந்து நாம எல்லாம் மிளகு சீரகம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் உப்பு எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம் ஆனா அதுக்கு மேல வந்து சுவை கூட்றதுக்காக நான் வந்து ஒரு கார சட்னியோ ஒரு தேங்காய் சட்னியோ சேர்த்து செஞ்சிருக்கேன் நீங்களே இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்திராம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க